அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுகிறேன் குழந்தைகளுக்கு உண்டான கதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தர்மமே வெல்லும் அப்படின்னு ஒரு கதை தர்மம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து நேர்மையாக நியாயமாக எல்லாருக்கும் லவபுளாக இருக்கிறது தான் தர்மம் தர்மமே வெல்லும் எல்லாம் கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு தான் ஜெயிப்பாங்க அப்படின் தான் கதை எப்படி ஒரு முன்னாடி ஒரு காலத்தில் லக்ஷ்மிபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் வந்து அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பெரிய ரிச் பர்சன் அவர் நல்ல ரிச் பர்சன் அண்ணாமலை அவர்கிட்ட வந்து நிறைய லேண்டெல்லாம் இருந்துச்சு நிறைய ஃபார்ம் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட லேண்ட்லாம் வச்சுருந்தார் அவர்கிட்ட நிறைய விவசாயிங்க அதாவது ஒரு ஏழையான விவசாயங்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கூலிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கூலினா டெய்லி வந்து வேலையில் வேலை செய்வாங்க அந்த லேண்டில் அன்றைக்கி வேஜஸ் வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வேலை ஆனால் இவர் வந்து நம்ம அண்ணாமலை வந்து நல்ல குணம் அவருக்கு நல்ல ஒரு நல்ல பர்சன் நேர்மையாக இருப்பார் ஒரு தாராள மனப்பான்மை எல்லாருக்கும் லவபிளாக எல்லாேருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறவர் தங்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவங்க எவ்வளோ வேலை பார்த்தாங்களோ அதுக்கு நல்ல தகுந்த ஒரு சம்பளத்தை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுருந்தார் எல்லா மக்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அண்ணாமலையை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சனாக ஒரு சூப்பர் பர்சனாக அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எப்பயுமே அவர் ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் என்ன பண்ணுவார்னா அண்ணாமலைக்கு வந்து மல்யுத்தம் அப்படின்னா பிடிக்கும் மல்யுத்தம்னா வந்துட்டு வந்து சண்டை போடுறது மல்யுத்தம்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபைட் அது வந்து விளையாடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளேயர் அவர் அந்த மல்யுத்த வீரராக இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த கிராமத்தில் அடிக்கடி ஒரு போட்டியெலாம் நடத்தி ஒரு காம்படிஷன்லாம் நடத்தி மல்யுத்த காம்படிஷன் நடத்தி அதில் ஜெயிக்கிறவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்து கிஃப்ட்டு கொடுத்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன பண்ணுவார் நல்லாவும் இருக்கிறாரு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுறாரு இவருடைய பேர் வந்து எல்லா ஊருக்கும் நல்லா பரவி நல்ல நல்ல மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கிட்டார் இப்போ இவங்க லக்ஷ்மிபுரம் தானே ஊர் இது பக்கத்தில் இன்னொரு புறம் சமஸ்திபுரம்னு ஒரு வில்லேஜ் அங்கே அங்கே ஒரு பெரியாள் இருந்தார் ருட்சி பர்சன் அவர் பேர் வந்து பூபதி அந்த பூபதி இந்த அண்ணாமலை வந்து எப்போ பாரு ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரே ஆயிடுச்சு பூபதிக்கு இந்த அண்ணாமலையுடைய லேண்டெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கணும் எப்படியாச்சும் வந்து அதை வந்து எடுத்துக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறார் கெட்ட பையனில் பூபதி அப்புறம் என்ன பண்ணார் அந்த பூபதி அவரோட மேனேஜரை கூப்பிட்டார் மேனேஜர் இந்த அண்ணாமலை வந்து ஃபேமஸ் ஆகிட்டே போகிறான் டெய்லி டெய்லி பார்த்தா அவன் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு போகிறான் அவனுடைய இடத்தை பூரா நான் வந்து வளச்சி பிடிக்கணும் அதுக்கு எதோ ஐடியா சொல்லு அப்படின்றார் வில்லன் வில்லன் வில்லன்னு அப்போ என்ன பண்ணார் மேனேஜரு பாருங்கள் நம்மளுடைய பையன் இருக்கான்ல உங்கள் பையன் அழகிரி அந்த பையனை அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஓகே அந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவரோட சொத்து எல்லாம் நம்ம கைவு சம்மந்திரும் அண்ணாமலையோட சொத்தெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறார் மேனேஜர் யோசனை நல்லா தானே இருக்குது என்ன பண்ணார் பூபதி மேனேஜர்லாம் கூட்டிக்கிட்டு நிறைய சர்வெண்ட்டெல்லாம் கூட்டிக்கிட்டு அம்மாக்கெழமாக அப்படியே லட்சுமிமரம் வந்துட்டார் வந்து அண்ணாமலைகிட்ட உட்காந்து பேசுகிறார் பேசிவிட்டு உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அம்மாக்கெழமாக போடலாம் ஆனால் அண்ணாமலை வந்து சார் நீங்கள் வந்து பெரிய ரிச் பர்சனு உங்கள் அந்தஸ்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சாதாரண ஆள் தான் அதனால் எனக்கு இந்த சம்பந்தம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பொருந்தாதுங்க வேணாம் தவிர நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டோட பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் சாரி அப்படின்ட்டாரா பூப்பத்திக்கு ஒரே இன்சல்ட் ஆகிடுச்சு அவர் இப்படியே ஃபீல் பண்ணுறாரு பூப்பத்தி இப்போ இன்சல்ட் ஆனவுடனே வண்ணவளை பயமுறுத்துறாரு டேய் ஒழுங்கு மரியாதை உன் பொண்ணை வந்து என் பையனை கட்டி கொடுக்கல உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் நான் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ ஆனால் நீ ஒழுங்கு மரியாதை என் பொண்ணு உன் பொண்ணை என் பையனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிட்டு போயிட்டார் உடனே பூபதி இல்லைங்க சரிங்க பூபத்தி இப்படி சொன்ன உடனே அண்ணாமலை வந்து இங்கே கொஞ்சம் டைம் கொடுங்கங்க யோசிக்கிறேங்க அப்படின்ட்டார் யோசிச்சு யோசிச்சு பார்த்தார் அவர் போயிட்டார் பூப்பதி கூட அண்ணாமலை யோசித்து பார்க்குறாரு யோசித்து யோசித்து பார்த்துட்டு இந்த பூப்பத்தியோட மிரட்டலுக்கெல்லாம் வந்து நம்மலாம் அடி பண்ணியவே கூடாது அர்த்தமே இல்லை அதை பூப்பத்தி சும்மா ரொம்ப ரிச் தான் பார்த்தபடி அவனுக்கு பண்பெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அண்ணாமலைக்கு தோணுச்சு என்ன பண்ணுறாரு அவர் ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஃப்ரெண்டோட பையனுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் இந்த நியூஸு கேள்விப்பட்ட உடனே பூபதி அப்படியே புளி மாதிரி ஊருமுறார் இந்த கட்ட அண்ணாமலையில் திமுறை பார்த்தியா நான் எவ்வளோ போய் பொண்ணு கேட்குறேன் என் முகத்தில் அடித்தது மாதிரி அவமானப்படுத்திட்டாமே அப்படின்னு ஆவேசமாக கத்துறாரு அவர் பையன் வேற சொல்கிறான் உங்களை மட்டுமாப்பா என்னையும் சேர்த்து அவர் வந்து இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்பா நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அவருடைய லேண்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் வந்து எப்படியாச்சும் பிடிச்சிட்டு கைப்பற்றிட்டு நான் வந்துடுறேன் நான் அப்படின்னு கோபத்தோடு அவர் பையன் அழகிரியும் கூறான் எப்படி சொல்கிறான் கேளுங்கப்பா நான் சொல்கிறேன் நான் ஒரு பயங்கரமான மல்யுத்தம் பண்ணுறவன் நான் ஒரு பெரிய ஆளுவேன் நான் ப்ரொஃபஷனல் ஃபைட்டரு அது உங்களுக்கே தெரியும் அவர் சொல்லிட்டு இருக்கார்ல அண்ணாமலை அவர் ஒரு மல்யுத்த வீரருங்கட்டு நான் அவரை வந்து காம்படிஷன் கூப்பிடுவேன் நான் நான் ஜெயிச்சிட்டா எல்லா லேண்டிங் எனக்கே கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சவால் விட்டுருவேன் அந்த கெலட்டு புலி மல்யுத்தத்தில் மண்ணை கவ்வை அடிச்சுட்டு அவர் நிலத்தெல்லாம் கொண்டிருவேன் நான் அப்படின்ட்டு பிளானை சொல்கிறான் பூபதி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஓகே அப்படின்னு இப்போ இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண அழகிரி ஊர் முன்னாடி அந்த ஊருக்கு வந்துட்டு அண்ணாமலைக்கு பகிங்கரமாக ஒரு சவால் விடுறான் சேலஞ்சு நீ வந்து பெரிய பெரிய மல்யுத்த வீரராக சொல்லிகிட்டு இருக்கா அண்ணாமலை நீ ஒரு தடவை என்கிட்ட மோதிப்பார் போட்டி போடு காம்படிஷன் வச்சுக்கலாம் நீ தோற்று போயிட்ட உன் சொ உன்னுடைய லேண்டு சொத்து எல்லாமே என்னோடது நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா ஓகே நாங்கள் எங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஜமீன்தாராக ஒரு பெரிய ஆளாக நாங்கள் வந்து நினச்சிப்போனாங்க உங்களை வந்து கௌரவிப்போம் அப்படின்ட்டார் இதை கேட்டவொடனே லட்சுமிபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கேலஞ்சை கேட்டவுடனே ஷாக் ஆகிடுச்சு வயசான ஆள் அண்ணாமலை இவன் சாட்டமாக ஒரு அழகிரி இவன் கூட எப்படி ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை சொல்கிறாரு அண்ணாமலை நீ போகாத சும்மா ஒருத்தர் சும்மா வந்து கூவிட்டுருக்கா நீ வாட்டுக்கு போகாத அப்போ அண்ணாமலையை சொன்னார் இது பாருங்கள் ஒருத்த வந்து மாதிரி எல்லோரும் முன்னாடி சேலஞ்ச் பண்ணுறான் சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் அப்புறமும் அதை ஏற்றுக்காமல் பின்வாங்குறதெல்லாம் தப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது நல்லது கிடையாது நம்ம வந்து நம்மக்கிட்ட எப்போயுமே நல்ல குணம் இருக்குது நல்லவங்க நம்ம எல்லாமே ஸோ அதனால் அதோட நர் தர்மத்தோட துணை எனக்கு எப்போயுமே உண்டு அந்த தர்மம் தான் எனக்கு வந்து வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ காம்படிஷன் ரெடிட்டார் காம்படிஷன் ரெடியாகனோன்னு எல்லாம் ரெண்டு பேரும் ரெடியாக ஆனுங்க பயங்கர பயங்கர ப்ராக்டிஸ் ரெண்டு பக்கமும் இவன் வந்து ஊரில் வெளியூர்லேருந்து வந்திருக்கான் இவன் வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கான் ஒரு பத்து பேரோட வந்து பயங்கர ப்ராக்டிஸ் இந்த பத்து பேரும் அப்பப்போ வந்து இவரை பார்த்துட்டே இருப்பாங்க அண்ணாமலையை பார்த்துட்டே இருப்பாங்க அண்ணாமலையை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னு அண்ணாமலை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார் டெய்லி ப்ராக்டிஸ் காலைல சாயங்காலம் காலைல சாயங்காலம் மதியானம் எல்லா டைம் ப்ராக்டிஸ் காம்படிஷன் வர்றது டைம் வந்துச்சு காம்படிஷன் ஆரம்பிச்சிது காம்படிஷன் உடனே பார்த்தா அழகிரி பக்கத்தில் அந்த பத்து ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க நம்ம அண்ணாமலை பக்கத்தில் பார்த்தா முதல்ல ஒரு இருபது பேர் இருந்தாங்க அப்புறம் காம்படிஷன் ஆரம்பித்தாச்சு அப்படி சொன்ன உடனே தட்ட 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 ஊர்லேருந்து அத்தனை பேர் வந்துட்டாங்க அத்தனை பேர் வந்துட்டு தான் ஜெயிப்ப நீ தான் ஜெயிப்ப நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணாமலை எல்லாம் சொல்றாங்க அண்ணாமலை அண்ணாமலை ஜெயிப்பான் அண்ணாமலை ஜெயிப்பான் தர்மமே வெல்லும் அப்படின்னு எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தோன்னே அழகிரியோட ஃப்ரெண்ட்ஸ் கத்துறாங்க நான் ஒண்ணுமே பண்ண முடியல அழகிரி ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் தான் அங்க பார்த்தா நூறு இரநூறு முந்நூறு பேர் நிற்கிறாங்க எல்லாம் பயங்கர இது நம்ம இந்த பாகுபலி படத்துல வந்து பாக மைன் நான் பாகுபலி அப்படின்னு சொன்னோடனே நாட்டிப்பாங்க பாரு மாதிரி ஒரே பயங்கரமாக ஒரு ஃபை ச இது சவுண்டு சரின்னு சண்டையில் இறங்கினான் அழகிரி ஆனால் என்ன ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே அண்ணாமலையை அண்ணாமலையை வந்து அடிச்சு நொறுக்கிட்டான் நம்ம பா அண்ணாமலையை வந்து அடிச்சு நொறுக்கிட்டார் அழகிரியை தோப்புடன் விழுந்துட்டான் அழகிரி ஃபஸ்ட்டு ரவுண்டில் உடனே அழகிரி வந்து புரிஞ்சுக்கிட்டான் ஓகே இவர் வந்து உண்மையிலே பெரிய ஆள் தான் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த காம்படிஷன் நிப்பாட்டான் நிப்பாட்டிகிட்டு மக்கள்கிட்ட சொன்னான் அண்ணாமலைன்றவர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய ஆள் அவர் வந்து அவருக்கு இவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டு இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் தப்பு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நான் சேலஞ்சே பண்ணியிருக்கக்கூடாது நான் வந்து நான் தோற்ற ஒத்துக்கிறேன் நான் ப்ளீஸ் எக்ஸ்க்யூஸ் மீ ஐ ஆம் சாரி அப்படின்னு சொன்னான் உடனே அவர் வந்து அண்ணாமலை வந்து என்ன பண்ணா பூப்பு விருட்ட அழகிட்ட பாரு நீ இந்த மாதிரி சின்ன பையன் அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்காத தெரியாது நல்ல ஒரு ஒரு தர்மத்தை நீ வந்து எப்போயுமே காப்பாற்றணும் எல்லா மக்களுக்கும் நீ அன்பு செலுத்தணும் எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ அப்போ தான் நீ வந்து நல்லா இருப்ப உங்கள் அப்பா பண்ணுறது சரியில்லை நீ வந்து நீ பார்த்து நல்லபடியாக இருப்பா அப்படின்னானா அவன் எஸ் எஸ் நான் வந்து நான் 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 திருந்திட்டேன் நான் வந்து இனிமேல் எல்லாேருக்கும் நல்லது தான் பண்ணுவேன் நான் தர்மம் தான் வெல்லும்னு நான் பார்த்துட்டேன் ஸோ இவ்வளோ சப்போர்ட்டா இவ்வளோ சப்போர்ட்டு எனக்கும் வேணும் நானும் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அப்பா பார்க்க போயிட்டான் அவன் சமஸ்திபுரம் போயிட்டான் அங்கே போய் அவங்க அப்பாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னே நம்ம நல்லது பண்ணுவோம்ப்பா அப்படின்ட்டு அழுகிட்டு சொல்லிட்டான் இந்த பக்கம் மக்கள் வந்து அண்ணாமலையை தோளில் தூக்கி வச்சுட்டு தர்மமே வென்றது அப்படின்னு மகிழ்ச்சியில் ஒரே சத்தம் நம்மளும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷமா இருப்போம் ஓகே இது மாதிரி ஒரு நல்ல சூப்பர் கதையோட திரும்ப நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடை பெறுவது கதை ராஜா நன்றி வணக்கம்